ஆசிரியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். பல்கலைக்கழகத்தின் அலட்சியத்தால் மாணவி வினோஷினி மரணமா? ஆலோஸ்டாரில் ஒரு பல்கலைக்கழகத்தின் அலட்சியத்தால் கடந்த சனிக்கிழமை அன்று மாணவர் ஒருவர் உயிர் இழந்திருந்தால் பல்கலைக்கழகமே பொறுப்பேற்க வேண்டும் என உத்தாரா மலேசியா பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதி கவுன்சில் கூறியது. அந்த கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், பாதிக்கப்பட்டவரின் மரணத்திற்கான முக்கிய காரணம் குறித்து சுல்தானா பகாயா மருத்துவமனை, போலீஸ் படை மற்றும் வேதியியல் துறையின் மருத்துவ அறிக்கைக்காக அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் இன்னும் காத்திருக்கின்றனர். மருத்துவ அறிக்கை வெளிவந்தவுடன் உயர்கல்வி அமைச்சகம் மற்றும் யூனிவர்சிட்டி உத்தாரா மலேசியா ஆகியவை இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்களையும் பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். கடந்த சனிக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் யூனிவர்சிட்டி உத்தாரா மலேசியாவின் இளங்கலை கணக்கியல் மாணவி வினோஷினி இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பு ஒரு அறையில் அவர் மயக்கமாக இருந்தார். இருப்பினும் முதற்கட்ட விசாரணையில் போலீசார் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டதாக நம்பப்படுவதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் அதிகாரிகள் இன்னும் அவரது மரணம் குறித்த இரசாயன அறிக்கைக்காக காத்திருக்கின்றனர். இதற்கிடையில் யூனிவர்சிட்டி உத்தாரா மலேசியாவின் துணைவேந்தர் அலுவலகமும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மன்றங்கள் அல்லது உரையாடல்கள் போன்ற எந்த நடவடிக்கைகளிலும் மாணவர்கள் ஈடுபட வேண்டாம் என நினைவூட்டியது. இந்த சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் எந்த விதமான அறிக்கைகள், அனுமானங்கள் அல்லது கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என அது கேட்டுக்கொண்டுள்ளது. எந்த ஒரு மாணவரும் அறிவுறுத்தல்கள் அல்லது விதிகளை மீறுவதை கண்டறிந்தால் யூனிவர்சிட்டி உத்தாரா மலேசியா மாணவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம். அனைத்து மாணவர்களின் தகவல்களுக்காக நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால், வழக்கு இன்னும் போலீஸ் விசாரணையில் உள்ளது. இந்த விசாரணை காலத்தில் அனைத்து மாணவர்களும் அமைதியாக இருப்பார்கள் என நாங்கள் நம்புகிறோம் என அது தெரிவித்திருக்கிறது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.